வணக்கம் மக்களே, நான் மகிழன். இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, ஆஸ்திரேலியா நொதர்ன் டெரிட்டரியில் இருக்கிற கட்டா கட்டா கேவ்ஸ் என்ற குகையை தான் பார்க்க போகிறோம். இந்த குகையில் வந்து ஆஸ்திரேலியான்னு பழங்குடியினர் வந்து வசிச்சிருக்கிறாங்க. இந்த குகை எப்போ கண்டுபிடிச்சவங்கண்டா, 1900 தான் இந்த குகையை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 1967 இந்த குகையை வந்து மக்கள் வந்து பார்வையிடக்கூடிய மாதிரி இடத்தான் மாற்றிட்டாங்க. அப்போ இந்த குகையை தான் நாங்கள் இங்கே போய் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முதல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட வீடியோ சேனலுக்கு வரீங்கண்டா, எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்க. இதில் தான் போய் நாங்கள் என்ன மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டுக்கொண்டு வலிக்கிறோனும் வாங்க போய் பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த போட்டில் அந்த கட்டா கட்டா கேவ்ஸ் இந்த விவரங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கட்டா கட்டா கேவ்ஸை பற்றி விவரங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாரும் ஒரு புத்தகங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, போஸ்டர் எல்லாம் இருக்குது. இதில் நாங்கள் போகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா வடிவான மெகசினுகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க ஃபோட்டோகளோட. ரெண்டாவது ஸ்டபிகள், ஸ்டிக்கர்கள் எல்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பாம்பு சட்டை, மற்ற பாம்புண்ட பல், மண்டையோடு, மற்ற வேறு விலங்குகள் இந்த மண்டையோடுகள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இவைகளெல்லாம் இந்த பிரதேசத்தில் வசிக்கிற விலங்குகள். நாங்கள் இந்த காட்டு பாதைகளால் தான் போய் அந்த குகைக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே வந்து நாங்கள் வந்து இந்த குகையை நெருங்கி வந்துட்டோம். இதால் ஏறி தான் போகணும் இந்த குகைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கல்லுகள் இருக்குது. மக்களை இதில் இருக்கிற பாறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுகள் வந்து சுண்ணாம்புக்கல் பாறைகள். இந்த குகை வந்து சுண்ணாம்புக்கல்லால் செஞ்ச குகை தான். ஆனால் என்ன, இங்கே வந்து அந்த சுண்ணாம்புக்கல்ல பார்த்தீங்கன்னா அதிலும் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. மக்களை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு, சிலந்தி, வௌவால் எல்லாத்தையும் நாங்கள் போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்ப்போம். இதால் தான் நாங்கள் இறங்கி போகணும் உங்களுக்கு அந்த குகைக்குள்ள. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாம்பு நின்று ரெண்டாயிரம் சொன்னார், அது விடிய நின்று தான் இப்போ காணையில் இந்த பாம்பு. குகைக்குள்ளுக்கு வந்தாச்சு மக்கள். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாம்பு ஒன்று நிற்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருமா, அதோடு இந்த மழை காலத்தில் வந்து இந்த குகைக்குள்ளே வந்து தண்ணி வந்துடும். அப்போ இந்த குகையை வந்து மூடிடுவாங்க. பார்த்தீங்களா மேலே என்ன மாதிரி பாறைகள் எல்லாம் இருக்குண்டு, கூர் கூரான பாறைகள் எல்லாம் இருக்கு. எல்லாம் பல வருட கணக்கான
ஆறு. இந்த பாறையை பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் மினுங்குது. இதில் மினுங்கிற உலோகங்கள் தாது பொருட்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாறை வந்து அப்படியே கூர் கூராக இருக்குது, கீழ் நோக்கி வளர்ந்து கொண்டு இருக்குது இந்த பாறை. இந்த பாறையை பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு கலரில் இருக்குது, ஒன்று ப்ரௌன் மற்றது வெள்ளை. நல்லா மினுங்குது லைட்டு. இந்த பாறைகள் வந்து மேலே இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருகி 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 கீழே விழுந்து கீழே இருந்து அப்படியே வளருமா. அப்போ பாருங்க, இந்த மேலேருந்து பாறை உருகி விழுந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் வடிவாக பார்க்கலாம். இந்த மேலேருந்து பாறை வந்து அப்படியே உருகி விழுந்து கீழே இருந்து வளர்ந்து கொண்டிருக்கணும் பாருங்க. கீழே வெள்ள வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அந்த பாறைகள் வளரும். பாறையை பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தின் வடிவில் இருக்குது வேறு. மழை நேரம் வந்து இந்த குகை வந்து நிறைஞ்சிடுமா மழை தண்ணியில். அப்புறம் வந்து அந்த மழை தண்ணி வந்து இதால் வடிஞ்சு போயிடுமா. இயற்கையான ஒரு வடிகால் சிஸ்டம் அப்படின்னாலும் கீழ் நோக்கி வளர்ற பாறைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. அது வடிவ வளரீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மரங்கள் வேர்கள் எல்லாம் இந்த பாறைகளுக்கால வந்துருக்குது. இப்போ நாங்கள் வந்து நிலமட்டத்திலேருந்து 30 மீட்டர் ஆழத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழத்துக்கு வந்து வேர்கள் எல்லாம் துளையிட்டு வந்துருக்குதுங்க பாருங்க. இந்த பாறைகள் எல்லாம் அவ்வளோ வித்தியாசமான கலர்களில் மினுங்குதாண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒடுக்கமான குகை மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து வௌவால்கள் வசிக்கின்றதாம். இது வந்து இரவு நேரத்தில் வந்து வௌவால்கள் வழியில். மக்களே, இப்போ இந்த குகையை வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த குகையில் வந்து வித்தியாசமான பாறைகளையும் வித்தியாசமான வடிவமைப்புகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.